கண்ணகியன் அப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன் அப்படி பார்க்குறான்னு தெரியல. அவள் வந்து என்னை விட வந்து ஒரு 2 வயசு மூத்தவ, 2 வயசுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 1.5 வயசு மூத்தவ. அவள் பார்க்குற பார்வையில் ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு தவிப்பு இருக்கிறது நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். சரி, நானே என்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு என்னை பார்க்கல போல இருக்குது, அவள் வேறு யாரையும் பார்க்குறது, என்னை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கோ அப்படின்னு நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இந்த கேப்பில் அவள் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு உருவம் நடந்து வர மாதிரி இருந்தது. அப்புறம் தான் என்னுடைய விஷனை, என்னுடைய நான் பார்க்குற அந்த பார்வையை திருப்பிக்கிட்டு அவளை பார்க்காத மாதிரி பார்த்தேன். பார்த்தா என் அருகில் வந்துட்டா, என் அருகில் வந்து எப்படி சந்துரு நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. அந்த அளவுக்கு என்னட்ட அன்னோன்யமாவோ பரஸ்பரமாக பேசாத அந்த கண்ணகி இன்றைக்கி வாலிண்டா தானாகவே வந்து எப்படி இருக்கிற சந்துருன்னு கேட்டவுடனே நான் ஒரு நிமிஷம் உடல் அளவுலையும் உள்ள தளவுலையும் அதிர்ந்து போயிட்டேன். ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ளே வந்தது. ஏன்னா கண்ணகி சாதாரண கண்ணகி இல்லை, மதுரையே எரிச்ச கற்புக்கரசி கண்ணகி மாதிரி அவ்வளோ அழகாக, அவ்வளோ கொடி இடையா, அவ்வளோ மப்பு மந்தாரம்மா, அப்படி ஒரு அழகாக, அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பப்பாளி பழம்னு சொல்லுவாங்களே, பப்பாளி பழம்னு சொல்கிறதா இல்லை பிளம்ஸ் அப்படி சொல்கிறதா, அது எப்படி சொல்கிறதுனே, ஒரு இனம் புரியாத தடுமாற்றம், ஒரு இனம் புரியாத தவிப்பு, இதெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன காய்ச்சலை, அதான் ஒரு ஃபீவரையே ஏற்படுத்திட்டு. அது ஃபீவராக, இந்த ஃபிகரால் வந்து ஃபீவராக ஒன்றுமே புரியல. அழகை ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அழகே, அழகை பற்றி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன சந்துரு நமக்குள்ளே பார்ஷியாலிட்டி, நீ ஏன் பெருசாக வாங்க போங்க அப்படிங்கிற, சும்மா வா போன்னு கூப்பிடு, இல்லை கண்ணகின்னு கூப்பிடு, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, என்னோடய வயசில் மூத்தவங்க. ஓ அப்படி போகுதா கதை, வயசில் மூத்தவங்கன்னா உங்கள் பாட்டி வயசா இல்லை உங்கள் அம்மா வயசா உங்கள் சித்தி வயசா, என்ன இப்படி சொல்கிறீங்க, பின்ன ஒரு 10 மாதம் இல்லை 15 மாதம் முன்ன பின்ன அவ்வளோதானே, ஒரு 15 மந்த் உனக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா, இதெல்லாம் ஒரு மேட்ரா, இது ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, நான் அவளை உத்து பார்த்துக்கிட்டே அவள் என்ன சொல்ல வரா, எதை நோக்கி அவள் பயணிக்கிறாள், எதை பற்றி சிந்திக்கிறாள், என்னால் முடிவெடுக்க முடியாத குழப்பம். அப்போ தான் எனக்கு ஒரு பாட்டோட வரிகள் வந்து ரொம்ப ஞாபகம் வந்தது. ஆழம் இது ஆழம் இல்லை, பொம்பளை மனசு தாயா ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உலகத்தில் கடலோட ஆழத்தை கூட கண்டுபிடிச்சலாம் போல இருக்குது, ஆனால் ஒரு பெண்ணோட மனசு எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ ஆணித்தரமானது அப்படின்னு யாராலையும் யூகிக்க முடியாது. எப்படியோ கொஞ்சம் முன்ன கொஞ்சம் பின்ன அப்படிலாம் யோசனை பண்ணி யோசித்து பார்த்துட்டு சரி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்பா அப்படின்னு பெருமூச்சு வாங்கினா கண்ணகி. ஏன் கண்ணகி பெருமூச்சு வாங்குறேன்னு, இப்போ தான் எனக்கு உடம்புல உயிரே வந்திருக்கு, அப்போ இவ்வளோ தான் உயிர் எங்கே இருந்தது, உயிரா உன் பாக்கெட் உள்ளே இருந்தது, இந்த மாதிரி கண்ணகி தேவையில்லாமல் என்ன குதர்க்கமாக பேசாத, குதர்க்கமாக இணக்கமாக கலக்கமாக இது ஒரு நடுக்கமாக அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால் ஒரு பாயிண்ட் டு பாயிண்டாக இல்லை இன்லேருந்து ஒன்று அவுட்டாக இன் அவுட் இப்படி ப்ராசஸ்ஸாக போகணுங்கிற மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு அவள் கண்ணகின்னு நான் சொல்ல, அவள் கிண்டல் பண்ண நான் கிண்டல் பண்ண, இப்படி எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கன நொடியில் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் வீரியமாக ரொம்ப விவேகமாக சூப்பராக ஒரு சொடுக்கு போகிற வேகத்தில் சொடுக்கு போட்டு சொடுக்கு மேலே சொடுக்கு போட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அவக்குள்ளே ஒரு இணக்கம், எனக்குள்ளே ஒரு தயக்கம், இப்போ சேர்ந்துட்டு அந்தது ஒரு மயக்கம், இப்போ போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் நீராட ஒரு குளத்து, ஆனால் நான் போக மாட்டேன்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க வயசில் எப்படி இருந்திருப்பாங்க, இப்போயே என்ன ஃபேர், என்ன கலக்கம், என்ன தயக்கம், என்ன வெறுக்கம். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்ததில் பார்க்குறோம். வணக்கம்.